இப்போ பார்க்க போகிறது லெசன் நம்பர் ஒன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசன் நம்பர் ஒனில் நம்ம பார்க்க போகிறது அஞ்சு டிஃப்ரெண்ட் க்வெஸ்சன். ஸோ அஞ்சு டிஃப்ரெண்ட் க்வெஸ்சனில் ஃபஸ்ட்டு மூணு க்வெஸ்சன் எப்படி ஷேர் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டு ரெண்டு க்வெஸ்சனும் எவ்வளோ மந்த்ஸ் வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த அஞ்சு க்வெஸ்சன்லையுமே ரெண்டு பேர் பிஸ்னஸில் இருக்கிற மாதிரியான சம்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாமல் இந்த லெசன் பார்த்து முடித்ததுக்கு அப்புறமா பாக்கி இருக்கிற எல்லா லெசன்ஸும் பாருங்கள். மறந்துடாமல் எல்லா வீடியோஸ் நீங்கள் பார்த்ததுக்கப்புறமா அந்த யூடியூப் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பேஜில் PDF ஃபைலோட லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா நம்ம சால்வ் பண்ண க்வெஸ்சன் எல்லாமே PDF ஃபைல்ஸில் கிடச்சிரும். ஸோ அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஆன்சர் கீயோடு இருக்கும், ஆப்ஷன்ஸ் போல்ட் பண்ணியிருக்கோம் ஆன்சரோட. ஸோ சால்வ் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு க்வெஸ்சனுக்கு உங்களுக்கு ஆன்சர் வரலன்னா சைட்லேயே அந்த வீடியோ டைம் லைன் போட்டிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் இந்த டைமில் இந்த க்வெஸ்சனை சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ அந்த PDF ஃபைலை மறந்துடாமல் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொடுங்க, அவங்களும் படிக்கட்டும். ரைட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லா க்வெஸ்சனும் இப்போ பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் ஒன். ஸோ அஜய் ஸ்டார்டட் அ பிஸ்னஸ் இன்வெஸ்டிங் ரூபீஸ் 12,000. ஆஃப்டர் 5 மந்த்ஸ் பாலா ஜாயின் எம் வித் த கேபிட்டல் ஆஃப் ரூபீஸ் 9,000. At the end of the year, the total profit was rupees 4,416. So what is the share of profit of Ajay? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த க்வெஸ்சனை படித்து பார்த்ததுக்கப்புறமா ரெண்டு பேர் பிஸ்னஸில் இருக்காங்க. ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜய், ரெண்டாவதாக இருக்கிற பர்சன் வந்து பாலா. ரைட். ஸோ அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்க கொஞ்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ கடைசியாக ஒரு வருஷம், மறந்துடாதீங்க இயர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், அட் த எண்ட் ஆஃப் த இயர் அப்படின்னா ஒரு வருஷம் கழித்து அந்த பிஸ்னஸுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ருபீஸ் 4,416. இது பிஸ்னஸுக்கு கிடைச்ச ப்ராஃபிட். ஸோ அந்த ப்ராஃபிட்டில் இருந்து இந்த அஜய்ங்கிற பர்சனுக்கு எவ்வளோ பங்கு, எவ்வளோ ஷேர் போகும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு பேர், ரெண்டு பேருமே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா இல்லை யார் இனிஷியலாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஜய் ஸ்டார்டட் அ பிஸ்னஸ். இந்த பர்சன் அஜய் தான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறான், சரிங்களா. அப்புறமா ஆஃப்டர் 5 மந்த்ஸ் பாலா ஜாயின், 5 மாதம் கழித்து தான் இந்த பாலாங்கிற பர்சன் பிஸ்னஸில் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணி சில அமௌண்ட்ஸ் போட்டு ப்ராஃபிட்டும் கிடச்சிருச்சு. பட் நம்மளோட டார்கெட் இந்த அஜய்க்கு கிடைச்ச ஷேர் என்ன அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரி, இப்போது என்னென்னலாம் இதில் கவனிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியம் எத்தனை வருஷத்துக்கு அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு முக்கியம். அட் த எண்ட் ஆஃப் த இயர்னால் ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம்னு கேட்டிங்கன்னா 12 மந்த்ஸ், சரிங்களா. 12 மந்த்ஸ் பிஸ்னஸ் பண்ணி அவங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அஜய்ங்கிற பர்சன் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 12,000. அஜய் தான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கான், அஜயோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12,000. சரி, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது அஜய் தான், அப்போது அவன் தான் கடைசி பிஸ்னஸ் எண்டு வரைக்கும் அந்த அஜய்ங்கிற பர்சன் இருந்திருப்பான். அப்போ நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ மாதம் இந்த பிஸ்னஸ் நடந்ததுன்னா 12 மந்த்ஸ். அப்போது 12,000 × 12, 12,000ங்கிறது அஜய் பிஸ்னஸில் ஸ்டார்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட். அஜய் எவ்வளோ டைம் பீரியட் இருந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா 12 மந்த்ஸ் இருந்திருக்கான், சரியா. ரைட். ரெண்டாவது பாலா. ஆஃப்டர் 5 மந்த்ஸ் பாலா ஜாயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 12 மாதத்தில் மொதல் 5 மாதம் பாலா பிஸ்னஸில் கிடையாது, அடுத்த மாதத்துலேருந்து தான் ஜாயின் பண்ணியிருக்கா அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், ஆஃப்டர் 5 மந்த்ஸ் பாலா ஜாயின் என்ன பிஸ்னஸ். அப்போ ஃபஸ்ட்டு 5 மாதம் பாலா பிஸ்னஸில் இல்லைன்னா, ஸோ 12 மந்த்ஸ்லேருந்து 5 மந்த்ஸை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா பாக்கி இருக்கிறது 7 மந்த்ஸ். அப்போது 7 மந்த்ஸ் தான் பாலா வந்து பிஸ்னஸில் இருந்திருப்பான். ஸோ இன்டூ என்ன சொல்லலான்னா 7. ஸோ பாலா இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,000, அவ்வளோதான். ஸோ இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டிங்கன்னா சம் ரொம்ப ரொம்ப ஈஸி. எவ்வளோ ஒரு கஷ்டமான சம்மாக இருந்தாலும் இந்த மேலே எழுதுகிற ஈக்குவேஷன் மட்டும் நீங்கள் கரெக்டாக இருக்கணும். ஸோ அஜய் தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸோ கம்ப்ளீட் 12 மந்த்ஸ்க்கும் அந்த பர்சன் அஜய் பிஸ்னஸில் இருக்கிறனால × 12. அடுத்தது பாலா. பாலாவோட கேபிட்டல், அவன் எவ்வளோ பிஸ்னஸில் கேபிட்டல் போடுறான்னா 9,000. பட் பாலா ஜாயின் பண்ணது 5 மாதம் கழிச்சு தான், அப்போ மொத்தமே 12 மாதம். அதில் 5 மாதம் கழிச்சு தான் பாலா ஜாயின் பண்ணுறான்னா அப்போ பாக்கி இருக்கிற 7 மாதம் பிஸ்னஸில் இருப்பான். ஸோ × 7. இப்போது இதை கேன்சல் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ ஷேர் கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போது என்ன பண்ணலாம்னா, இங்கே இருக்கிற 3 0ம், ஸோ இங்கே இருக்கிற 3 0ம் நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். ரைட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 3 3s are 9. இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 3s are 12. அதே மாதிரி மறுபடியும் 3ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 3s are 3, 4 3s are 12. ஸோ 4 × 4 அப்படிங்கிறது 16, 1 × 7 = 7. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக அவங்க போட்ட அமௌண்ட்டுக்கு இதுதான் அவங்களோட பங்கு. 16 பங்கு ஷேர்லேருந்து இந்த பர்சன் அஜய்க்கு போயிடும். ஸோ 7 பங்கு நம்மளுக்கு கடைசியில் ப்ராஃபிட் கிடைக்கிறது, அதில் 7 பங்கு பாலாக்கும் 16 பங்கு அஜய்க்கும் போயிடும். ரைட். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, அஜய்க்கு மட்டும் எவ்வளோ ஷேர் போயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அஜய்க்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16. ரைட். ஸோ 16 பார்ட் வந்து அஜய்,
டோட்டல் என்னன்னு பாருங்க, 16 + 7 = 23. ஸோ மொத்தம் 23 பங்குல 16 பங்கு யாருக்கு போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஜய்ங்கிற பர்சனுக்கு போயிருக்கு. ஸோ அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் அந்த பிஸ்னஸ்ல கிடைச்ச ப்ராஃபிட் 4,416. இதை கேன்சல் பண்ணி நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா அது அவங்களோட ஃபைனல் ஆன்சர், ரைட். ஸோ 23, ஸோ 123 = 23 சொல்லலாம். ஸோ ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 21 ரிமைண்டர் இருக்கு. ஸோ 21 இங்கே ஆல்ரெடி ஒரு 1 இருக்கு. ஸோ 23 × 9, ரைட். ஸோ 23 × 9 பண்ணீங்கன்னா 207. ஸோ ரிமைண்டர் வந்து 4. ஸோ 46 = 192. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர் 192. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 192. இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணும் 192 × 16 என்னென்ன. ஸோ 192 × 16. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எப்போதுமே இந்த மாதிரி ஒரு பெரிய கால்குலேஷன் மல்டிப்ளிகேஷன்ஸ் வந்துச்சுன்னா என்னோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஈஸியாக அப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ இந்த 192 அப்படியே எழுதிடுங்க. இந்த 16ங்கிறத 10 + 6 எழுதலாம், ரைட். ஸோ ஃபஸ்ட்டு 192 இந்த 10 மல்டிப்ளை பண்ணேன்னா 1920. 192 இந்த 6 மல்டிப்ளை பண்ணனா 6 × 2 = 12, ரிமைண்டர் 1. ஸோ 9 × 6 = 54, 54 + 1 = 55, ரிமைண்டர் 5. 6 × 1 = 6, 6 + 5 = 11. ஸோ ஃபைனலாக 2730. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பர்சன் அஜய்க்கு எவ்வளோ ஷேர் கிடச்சிருக்கும் அந்த ப்ராஃபிட்ல இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3072. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கொஷின் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின், ரைட். இதை ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா கேன்சல் பண்ணி அதோட ஷேர் கண்டுபிடிக்கணும். அவ்வளோ அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு எவ்வளோ பங்கில் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ பர்சன் அஜய் இன்வெஸ்ட் பண்ணது 16 பங்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பிஸ்னஸில். ஸோ பாலா இன்வெஸ்ட் பண்ணது 7 பங்கு, சரிங்களா. அப்போது என்ன பண்ணலான்னா அஜயோடது கேட்குறாங்க 16 / 23 அவங்களுக்கு கிடச்சிருக்கிற ப்ராஃபிட். ஸோ ஃபைனலாக ஃபஸ்ட்டு குவஷனோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3072 ஷேர் ஃபார் த பர்சன் அஜய். Question number 2. So Arun started a business investing ₹45,000. After 8 months, Vani joined him with the capital of ₹52,000. At the end of 2 years, the total profit was ₹56,165. So what is the share for the person Vani? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் போன கொஷின் மாதிரி தான் மொதல் கொஷினை படிக்கிறீங்க. படித்ததுக்கப்புறமா அந்த கொஷனில் அந்த பிஸ்னஸில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிற பர்சன் அருண், ரெண்டாவது பர்சன் வந்து வாணி. இது பார்த்ததுக்கப்புறமா அவங்க கேல்குலேட் பண்ண ப்ராஃபிட் 56,165 ஒரு வருஷத்துக்கு கிடச்ச ப்ராஃபிட்டா இல்லை 2 வருஷத்துக்கு கிடச்ச ப்ராஃபிட்டான்னு பார்க்கணும். அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க அட் த எண்ட் ஆஃப் 2 இயர்ஸ். அப்படின்னா 2 வருஷம் கழித்து இந்த பிஸ்னஸ் பண்ணி அவங்களுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 56,165. சரி, அதுக்கப்புறமா யார் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். அருண் ஸ்டார்டட் அ பிஸ்னஸ். ஸோ அருண் தான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறான். எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா 45,000. ஸோ அருண் இன்வெஸ்ட் பண்ணது 45,000. அருண் தான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது. மொத்தம் ப்ராஃபிட் எவ்வளோ வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு. 2 வருஷத்துக்குனா மொத்தம் 24 மந்த்ஸ். மறந்துடாதீங்க, போன குவஷனில் நம்ம பார்த்தது 1 year 12 months, பட் இப்போ பார்க்க போகிறது 2 இயர். ஸோ 2 இயர்னால் மொத்தம் 24 மந்த்ஸு. இந்த பர்சன் அருண் தான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அப்படின்னா இந்த 45,000 போட்ட அமௌண்ட்டு 24 மந்த்ஸ்க்கு அப்படியே இருக்கும், எந்த சேஞ்சஸுமே கிடையாது, ரைட். அடுத்தது செகண்ட் பர்சன் வாணின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க எப்போ ஜாயின் பண்ணாங்கன்னா 8 மந்த்ஸ் ஆஃப்டர் வாணி ஜாயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா பாருங்க, ஆஃப்டர் 8 மந்த்ஸ் வாணி ஜாயின். அப்படின்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண டேலேருந்து 8 மாதம் வரைக்கும் அந்த பர்சன் வாணிங்கிறவங்க பிஸ்னஸில் கிடையாது. 8 மாதம் கழித்து தான் இந்த பர்சன் வாணி வந்து பிஸ்னஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாணியோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 52,000, சரிங்களா. 52,000 வாணியோட இன்வெஸ்ட்மெண்ட். பட் வாணி ஜாயின் பண்ணது 8 மாதம் கழித்து தான். அப்போ ஃபஸ்ட்டு 8 மாதம் வாணி பிஸ்னஸில் இல்லை. ஸோ 24 - 8 அப்படிங்கிறது 16. அப்போ பாக்கி இருக்கிற 16 மாதம் வாணிங்கிற பர்சன் பிஸ்னஸில் இருந்திருப்பாங்க. ஸோ × 16, அவ்வளோதான். ஈக்குவேஷன் கரெக்டாக எழுதிட்டா சம் ஈஸி. ஸோ இந்த அருணுங்கிற பர்சன் கம்ப்ளீட்டாக 24 மாதமும் அந்த பிஸ்னஸில் இருக்கிறனால × 24. வாணிங்கிற பர்சன் மொதல் 8 மாதம் பிஸ்னஸில் இல்லை. ஸோ 8 மந்த்ஸை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா பாக்கி 16 மந்த்ஸ். அப்போது 16 மந்த்ஸ் தான் அந்த பர்சன் வாணி வந்து பிஸ்னஸில் இருப்பாங்க. ஸோ குவெஷன்லேயே கொடுத்துட்டாங்க 45,000 அருணோட இன்வெஸ்ட்மெண்ட், 52,000 வாணியோட இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இப்போது நீங்கள் இதை கேன்சல் பண்ணி அவங்களோட ஷேர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அது யாரோட ஷேர் கண்டுபிடிக்கணும்னா வாணியோட ஷேர் மட்டும் கண்டுபிடிச்சா போதும், ரைட். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஷேர் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் மொதல் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அவங்களோட பங்கு எவ்வளோ பங்கு போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும், ரைட். ஸோ ஃபஸ்ட்டு 0 0 3 0 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 4 டேபிளால் அடிச்சிங்கன்னா 4 4 = 16, இல்லை 8 டேபிள் அடிச்சிடலாம், 8 2 = 16, 8 3 = 24. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 45 இருக்குது, 52 இருக்குது. ஸோ இது என்ன சொல்லலாம்னா 45 × 3,
இஸ் டு 52 into 2. ரைட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே இதை அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை 3 ஆலையும் அடிக்க முடியாது, 2 டைம்ஸால் அடிக்க முடியாது. ஓகே, ஸோ 45 into 3, 5 into 3 15, ரிமைண்டர் 1. ஸோ 4 3s are 12, 12 plus 1 13, 135. ஸோ இது பார்த்தீங்கன்னா 104. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இந்த பர்சன் அருணும் வாணியும் கிடைச்ச ஷேர் எவ்வளோ போட்டிருக்காங்க, பங்கு எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 135:104. நம்மளுக்கு தேவை வந்து வாணிங்கிற பர்சன் தான். ஸோ வாணியோட ஷேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 104 divided by. ஸோ டோட்டல் பாருங்க, 104 plus 135 அப்படிங்கிறது 239. ஸோ 239 மொத்தம் பங்கு 239. அந்த 239ங்களை வாணியோட ஷேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 104. பட் நம்மளுக்கு தேவை ப்ரைஸாக கேட்குறாங்க. ஸோ அவங்க இந்த பிஸ்னஸ் பண்ணி அவங்களுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 56,165. ஸோ இப்போ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் அதை கேன்சல் பண்ணி ஸோ வாணியோட ஷேர் எவ்வளோ நீங்கள் கண்டுபிடிக்கணும். ரைட். ஸோ ஃபஸ்ட்டு 261 எடுத்தீங்கன்னா இது வந்து 2 times கேன்சல் ஆகும். ஸோ 239 into 2, 18, ரிமைண்டர் 1 7 4. ஸோ 478. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 2 3 times போகும். ஸோ 3 times பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 5 239 into 5. ஸோ 5 45 4 15 19 1 20 21, 225. ஸோ 235. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 235. ஸோ 235 into 239 56,165. பட் இப்போ ஃபைனலாக என்ன பண்ணோம், 235 104 மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 235 into 104. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாதீங்க, இப்போ தான் போன சம்பளம் தான் பார்த்தேன், எப்படி ஈஸியாக அதை மல்டிப்ளை பண்ணோன்னு, பிகாஸ் நம்ம ஒரு எக்ஸாம்ஸ் எழுதும்போது எல்லாம் ஃபாஸ்ட்டாக பண்ணி ஆகணும், சரியா? ஸோ இது 235 into 104 100+4 அப்படின்னு எழுதலாம். ஸோ 235 into 100 அப்படிங்கிறது 235,000. அடுத்தது 235 into 4 அப்படிங்கிறது, ஸோ 5 into 4 அப்படிங்கிறது 20, ரிமைண்டர் 2. 4 into 3 12, 12 plus 2 14, ரிமைண்டர் 1. 4 2s are 8, 8 plus 1 9. ஸோ 940. ஸோ 0 4 4 1 கிடைக்கும், 4 2. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக வாணியோட ஷேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24,440. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், க்வெஸ்சன் வந்து ரொம்ப ஈஸி, கரெக்டாக ஒன்றுமே கிடையாது. அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்க எவ்வளோ மாதம் பிஸ்னஸில் இருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்களோட அந்த பங்கு எவ்வளோ ரேஷியோவில் இருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க கண்டுபிடிக்க போகிற பர்சனோட ஷேர், 104 divided by டோட்டல் ஷேர் இன்ட்டு அவங்க போட்டிருக்கிற ப்ராஃபிட், பிஸ்னஸுக்கு கிடைச்ச ப்ராஃபிட். இதை போட்டுட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். க்வெஸ்சன் நம்பர் 3. ஸோ நிக்கேட்டா அண்ட் நிஷிட்டா என்டர்ஸ் இன்டு அ பார்ட்னர்ஷிப் பை இன்வெஸ்டிங் ₹50,000 and ₹40,000 ரெஸ்பெக்டிவ்லி. They agree to share the profit in the ratio of their capitals. So find out the share of Nikita when the profit of the business is ₹22,500 after year. So friends, question padichaachu, ethana per business la irukanga, rendu per business la irukanga, first person vandu Nikita, rendu person vandu Nishita. போன க்வெஸ்சனில் எல்லாமே ஒருத்தர் தான் பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க, கொஞ்சம் மாதம் கழித்து இன்னொருத்தவங்க ஜாயின் பண்ணாங்க ஃபஸ்ட்டு 2 questionல. பட் இப்போ பார்க்க போகிற க்வெஸ்சனில் நல்லா பாருங்கள், ஃபஸ்ட் லைனில் நிக்கிட்டா அண்ட் நிஷிட்டா என்டர்ஸ் இன்டு அ பார்ட்னர்ஷிப் பை இன்வெஸ்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டு பேருமே பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு அமௌண்ட் போட்டு. எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிக்கிட்டா வந்து 15,000. ஸோ 50,000ங்கிறது நிக்கிட்டாவோட இன்வெஸ்ட்மெண்ட், நிஷிட்டாவோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 40,000. ஸோ ரெண்டு பேருமே பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ரெண்டு பேருமே இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50,000 40,000. ரைட். சரி, அவங்களுக்கு கடைசியாக ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு 22,500. மறந்துடாதீங்க, க்வெஸ்சனை படிக்கும் போது என்ன சொல்லியிருக்கேன்னா, எவ்வளோ வருஷத்துக்கு ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ரைட். இப்போ இந்த க்வெஸ்சனில் 2 years 3 years எதுவுமே கொடுக்கல, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ராஃபிட் ஆஃப் த பிஸ்னஸ் இஸ் ₹22,500 ஆஃப்டர் இயர். ஆஃப்டர் இயர்னா என்ன அர்த்தம், ஆஃப்டர் 1 year அப்படின்னு அர்த்தம். ஒரு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் 22,500 அப்படின்னா என்ன சொல்லலான்னா, இவங்க ரெண்டு பேருமே பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, அப்போ கடைசி வரைக்கும் இந்த ரெண்டு பேருமே பிஸ்னஸில் இருந்திருப்பாங்க. ஸோ இன்டூ டுவெல் எதுக்கு போட்டேன்னு தெரியுது இல்லையா, ஏன்னா ஒரு வருஷம் தான் பிஸ்னஸ் நடந்திருக்கு, ஒரு வருஷம்னா 12 months. ஸோ நம்ம கிளியராக என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 year 12 months. ஸோ கம்ப்ளீட்டாக 12 months அவங்க பிஸ்னஸில் இருந்திருப்பாங்க. ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணும், அவங்களுக்கு என்ன ரேஷியோன்னு கண்டுபிடிச்சி எவ்வளோ பங்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, யாரோட ஷேர் கேட்குறாங்கன்னா நிக்கிட்டாவோட ஷேர் என்னன்னு கேட்குறாங்க. ரைட். இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 4 0 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 4 0s, அதே மாதிரி 12 12 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா 5:4.
ஸோ நம்மளுக்கு கேட்குறது நிக்கிட்டாவோட ஷேர் எவ்வளோ பங்குன்னு கேட்குறாங்க. ஸோ நிக்கிட்டா எவ்வளோ பார்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா 5 பார்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 5 டிவைட் பை டோட்டல். ஸோ 5 பிளஸ் 4 9, ஸோ டோட்டல் வந்து 9. ஸோ ஒன்றும் கிடையாது, மொத்தம் 9 பங்கு பிஸ்னஸில் 5 பங்கு யார் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிக்கிட்டா போட்டிருக்காங்க, ரைட். ஸோ நம்மளுக்கு கிடைச்ச ப்ராஃபிட், ஒரு வருஷத்துக்கு கிடைச்ச ப்ராஃபிட் 22,500. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 9 × 2 அப்படிங்கிறது 18, ரிமைண்டர் 4. ஸோ இங்கே 4 போட்டிங்கன்னா 9 × 5 = 45. ஸோ 500. ஸோ 2,500 × 5 12500. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இந்த பர்சன் நிக்கிட்டாக்கு எவ்வளோ ஷேர் கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,500. ரொம்ப சிம்பிளான குவஸ்டின். போன குவஸ்டனுக்கும் இந்த குவஸ்டனுக்கும் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். போன ரெண்டு குவஸ்டன்லையுமே ஒருத்தர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு பர்சன் நடுவில் ஜாயின் பண்ணாங்க, பட் இந்த பிஸ்னஸில் ரெண்டு பேருமே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு அமௌண்ட் போட்டிருக்காங்க, ரைட். ஸோ அதனால தான் இன்டூ டுவெல் போட்டிருக்கோம். இது போடாமல் இருக்கலாம், ஏன்னா 12 போட்டால் ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ஸோ போடாமல் இருக்கலாம், பட் இருந்தாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் இன்டூ டுவெல் அப்படின்னு போட்டுட்டு அதை கேன்சல் பண்ணுங்கள். இதுவே 2 வருஷம் இருந்துச்சுன்னா இன்டூ டுவெண்ட்டி ஃபோர். இதுவே 3 வருஷம் பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா இன்டூ தேர்ட்டி சிக்ஸ் மந்த்ஸ். அந்த இயருக்கு எவ்வளோ இயர் அப்படின்றது கண்டுபிடிக்கணும் நீங்கள், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் குவஸ்டனில். குவஸ்டின் நம்பர் 4. A started a business with ₹45,000 and was joined afterwards by B with ₹54,000. So after how many months did B join if the profit at the end of the year were divided in the ratio 2:1? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், போன குவஸ்டனுக்கும் 3 குவஸ்டனுக்கும் இன்னமேட்டு பார்க்க போகிற 2 குவஸ்டனுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரைட். ஸோ 2 பர்சன் பிஸ்னஸில் இருக்காங்க, ஏங்கிற பர்சன் பிங்கிற பர்சன். இப்போது அவங்க எவ்வளோ வருஷம் ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னா 1 இயர். அங்கே லாஸ்ட் லைனில் பாருங்கள், அட் த எண்ட் ஆஃப் த இயர்னு சொல்கிறாங்க. அட் த எண்ட் ஆஃப் த இயர்னால் 1 வருஷம் கழித்து ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அந்த ப்ராஃபிட்டில் இருந்து எவ்வளோ பங்கு போயிருக்குன்னா ஏங்கிற பர்சன் 2 பிங்கிற பர்சனுக்கு 1 பங்கும் போயிருக்காங்க, கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2:1 2:1 ஏக்கும் 1 பங்கு பிக்கும் போயிருக்கு ப்ராஃபிட்டில், ரைட். அடுத்தது வேறு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ தான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ ஏ பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 45,000. ஸோ 45,000ங்கிறது ஏவோட அமௌண்ட். நம்மளுக்கு தெரியும் ஏ தான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு. இந்த பிஸ்னஸ் 1 வருஷம் நடந்திருக்கு, 1 இயர் அப்படின்னா 12 மந்த்ஸ். ஸோ நம்ம என்ன சொல்லலாம்னா, கம்ப்ளீட்டாக 12 மாதத்துக்கு ஏவோட அமௌண்ட் இருந்திருக்கும். ஸோ 45,000. செகண்ட் வந்து பர்சன் பி, ரைட். பர்சன் பி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா 54,000. பியோட இன்வெஸ்ட்மெண்ட் 54,000. இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, நல்லா பாருங்கள், அண்ட் வாஸ் ஜாயின் ஆஃப்டர்வர்ட்ஸ் பை பி. ஆஃப்டர்வர்ட்ஸ் பை பின்னா போன குவஸ்டன்ஸ்லலாம் 8 மாதம் கழித்து பி ஜாயின் பண்ணாங்க, 4 மாதம் கழித்து பி ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு கொடுத்தாங்க. பட் இங்கே எவ்வளோ மாதம் கழித்து பி ஜாயின் பண்ணாங்கனே தெரியல, நம்ம அதை தான் கண்டுபிடிக்கணும். அங்கே என்ன கேட்குறாங்கன்னா, ஆஃப்டர் ஹவு மெனி மந்த்ஸ் டெட் பி ஜாயின், எவ்வளோ மாதம் கழித்து பி ஜாயின் பண்ணியிருக்காங்க பிஸ்னஸில் அப்படின்னு கேட்குறாங்க, ரைட். மொத்தம் 12 மாதம் ஏ ஜாயின் பண்ணது. பி வந்து போட்ட அமௌண்ட் 54,000, என்ன பண்ணலான்னா இன்டூ ஒய்னு வச்சிடலாம். ஒய் என்னன்னு கேட்டிங்கன்னா, பி வந்து எவ்வளோ மாதம் பிஸ்னஸில் இருந்தான்னு தெரியல, பட் ரெண்டு பேருக்கும் கிடைச்ச ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ 2:1. சரி, ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அடுத்த கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஈக்குவல் டு போட்டு ஏன் 2:1 அப்படின்னு போட்டிருந்தான். இப்போது நான் வந்து 100 ரூபா பிஸ்னஸில் போடுறேன், நீங்கள் பிஸ்னஸில் 200 ரூபா போடுறீங்க, ரைட். யாருக்கு ஷேர் அதிகமாக கிடைக்கும்? ஃபைனலாக கிடைக்கிற ஷேர் உங்களுக்கு தான் அதிகமாக கிடைக்கும், ஏன்னா நீங்கள் போட்ட அமௌண்ட்டு தான் பிஸ்னஸில் அதிகம், நான் போட்ட அமௌண்ட்டு கம்மி, கரெக்டு தானே. அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா, ரேஷியோ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ரேஷியோ ஆஃப் ஷேர்ஸ், இல்லை ரேஷியோ ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதிகமாக பிஸ்னஸில் அமௌண்ட் போட்டேன்னா எனக்கு கிடைக்கிற ரேஷியோ அதிகம், ரைட். ஒருவேளை நான் கம்மி அமௌண்ட் போட்டேன்னா எனக்கு கிடைக்கிற ரேஷியோ, அதாவது எனக்கு கிடைக்கிற ஷேரும் கம்மியாக தான் இருக்கும் பிஸ்னஸில். ஸோ அதனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடைக்கிற ஷேரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஷேர் அதிகமாக இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா ஷேரும் கம்மியாக தான் இருக்கும், ரைட். ஸோ அதனால தான் இங்கே ஈக்குவல் டு போட்டிருக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டும் எப்போதும் ப்ராஃபிட்டும் ஈக்குவல் தான், ரைட். ஸோ இப்போ இதை எப்படி பண்ணலாம்னா, 0 கேன்சல் பண்ணுங்கள், 3 0. ஸோ 3 0 கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து 45 × 12 = 54 × y = 2:1. ஸோ ரேஷியோனா ஒன்றும் கிடையாது, டிவிஷன் தான், ரைட். ஸோ ஏ இஸ் டு பிங்கிறது ஏ டிவைடட் பை பி. ஸோ இது என்ன சொல்லலாம்னா, 45 × 12 / 54 × y = 2:1 2 / 1.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஸோ இதை என்ன பண்ணலாம்னா, டூ டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஸோ இதை டூ டைம்ஸ் அடிச்சிங்கன்னா, இல்லைனா சிக்ஸ் டேபிளில் கூட அடிக்கலாம்னு நினைக்கிறேன். இதை சிக்ஸால் கேன்சல் பண்ணிங்கன்னா சிக்ஸ் டூ சார் டுவெல். ஸோ இதை சிக்ஸால் கேன்சல் பண்ணிங்கன்னா நைன் சிக்ஸாக ஃபிஃப்டி ஃபோர். ஸோ ஒன் நைன் சார் நைன், நைன் ஃபைவ் சார் ஃபார்ட்டி ஃபைவ். ஸோ இங்கே இருக்கிற டூவும் இங்கே இருக்கிற டூவும் கேன்சல் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக ஒய் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ்னு கிடச்சிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாதீங்க, இப்போ நம்ம ஒய் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா ஃபைவ்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஆப்ஷன் நம்பர் பி ஃபைவ் தான் ஆன்சர்னு சொன்னீங்கன்னா அது தப்பு. ஏன்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஹவு மெனி மந்த்ஸ் டெட் பி ஜாயின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எவ்வளோ மாதம் கழித்து பி வந்து பிஸ்னஸில் ஜாயின் பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஒய் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ்ங்கிறது அஞ்சு மாதம் இந்த பி பிஸ்னஸில் இருந்திருக்கான்னு அர்த்தம். ஆனால் அவங்க கேட்குறது எவ்வளோ மாதம் கழித்து பி வந்து பிஸ்னஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு. மொத்தம் இந்த பிஸ்னஸ் நடந்தது பன்னெண்டு மாதம், பி பிஸ்னஸில் இருக்கிறது அஞ்சு மாதம். ஸோ அப்படின்னா எவ்வளோ மாதம் கழித்து பி வந்து பிஸ்னஸில் ஜாயின் பண்ணியிருப்பானா, டுவெல் மைனஸ் ஃபைவ்ங்கிறது செவன். ஸோ கண்டிப்பாக நம்மளால் என்ன சொல்ல முடியும்னா, ஏழு மாதம் கழித்து தான் இந்த பர்சன் பி வந்து பிஸ்னஸில் ஜாயின் பண்ணியிருப்பான். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் நம்பர் டி, செவன் மந்த்ஸ். சொல்கிறது புரியுதுங்களா? நம்ம கண்டுபிடிச்சது பி அஞ்சு மாதம் பிஸ்னஸில் இருக்கிறது, ரைட்? ஃபைனலாக ஒய் ஈக்குவல் டு ஃபைவ்ங்கிறது பிஸ்னஸில் இருக்கிறது ஃபைவ் மந்த். ஆனால் அவங்க க்வெஸ்சனில் கேட்குறது ஆஃப்டர் ஹவு மெனி மந்த் பி ஜாயின், எவ்வளோ மாதம் கழித்து பி பிஸ்னஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் பி இருந்தது அஞ்சு மாதம், ஓவராலாக பிஸ்னஸ் நடந்தது பன்னெண்டு மாதம். ஸோ ஏழு மாதம் கழித்து தான் பி வந்து பிஸ்னஸில் ஜாயின் பண்ணியிருக்கான். ஸோ டுவெல் மைனஸ் ஃபைவ்ங்கிறது செவன். ஸோ செவன் மந்த்ஸ் கழித்து தான் பர்சன் பி வந்து பிஸ்னஸில் ஜாயின் பண்ணியிருக்கான். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் நம்பர் டி, செவன் மந்த்ஸ். க்வெஸ்சன் நம்பர் ஃபைவ். ஸோ ராம் ஸ்டார்டட் அ பிஸ்னஸ் வித் ருபீஸ் 10,000 அண்ட் பானு ஜாயின் இம் லேட்டர் வித் த கேபிட்டல் ஆஃப் ருபீஸ் 40,000. So, if at the end of the year, they both get an equal share of the profit. So, how many months after the business started did Bano join? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க பிஸ்னஸில், ஒருத்தவங்க வந்து ராம், ரெண்டாவது பர்சன் வந்து பானு. யார் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ராம் தான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அவனோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 10,000. ஸோ ராம் வந்து 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரெண்டாவது பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பானு. பானு ஜாயின்ட் இம் லேட்டர் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. லேட்டர்னால் எவ்வளோ மாதம் கழித்து பானு ஜாயின் பண்ணாங்கன்னு தெரியாது. பட் பானு வந்து பிஸ்னஸில் இருக்காங்க, பட் எவ்வளோ மாதம் இருக்காங்கன்னு தெரியாது. சரியா? ஒரு மாதம் கழிச்சு பிசினஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க, பட் எவ்வளவு மாசம் பிசினஸ்ல இருக்காங்கன்னு தெரியாது. அதான் ஒய், ரைட்? ஓகே. சோ பானுவோட கேபிட்டல் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 40,000. சோ 40,000 பானுவோட கேபிட்டல். அதே மாதிரி இவங்க ராமோட கேபிட்டல் 10,000. அந்த பிஸ்னஸ் எவ்வளோ மாதத்துக்கு நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 இயர். மறந்துடாதீங்க, அட் த இயர்னு கொடுத்தாலே ஒரு வருஷம், ஒரு வருஷம் நடந்திருக்கு பிஸ்னஸ். நம்மளுக்கு தெரியும் ராம் தான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறான்னு. ஸோ கம்ப்ளீட் 12 மந்த்ஸ்க்கும் ராம் வந்து பிஸ்னஸில் இருந்திருப்பான், ரைட்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கவனிச்சு பாருங்கள், அவங்க ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இஃப் அட் த எண்ட் ஆஃப் த இயர், ஒரு வருஷம் கழித்து, தே போத் கெட் அன் ஈக்குவல் ஷேர். ஒரு வருஷம் கழிச்சதுக்கு அப்புறமா ரெண்டு பேருக்குமே ஒரே ஷேர் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரே ஷேர்னா என்னது? ஃபைனலாக ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும்ல. இப்போ 100 ரூபான்னு வச்சுக்கோங்க பிஸ்னஸ் பண்ணி அவங்க கிடைக்கிற ப்ராஃபிட்டு. இந்த பர்சனுக்கும் 50 ரூபா தான் போயிருக்கு, இந்த பர்சனுக்கும் 50 ரூபா தான் போயிருக்கு. ஒரு வருஷம் கழிச்சு தே போத் கெட் அன் ஈக்குவல் ஷேர். ப்ராஃபிட்டில் இருந்து ரெண்டு பேருக்கும் ஒரே ஷேர் தான் போயிருக்கு, ஈக்குவல் ஷேர் தான் போயிருக்குன்னு சொல்கிறாங்க. போன க்வெஸ்சனில் நான் ஒன்று சொன்னேன், எது ஈக்குவல் டு எதுன்னு சொல்லியிருந்தால, ரேஷியோ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ரேஷியோ ஆஃப் ப்ராஃபிட். நான் 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னா, நீங்கள் 200 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பிஸ்னஸில் கிடைக்கிற ப்ராஃபிட்டில் யாருக்கு அமௌண்ட் அதிகமாக கிடைக்கும்னா உங்களுக்கு தான் கிடைக்கும். ஏன்னா பிஸ்னஸில் நீங்கள் தான் அமௌண்ட் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இந்த பிஸ்னஸில் ரெண்டு பேருக்குமே ஒரே ஷேர் தான் கிடைக்குதுன்னா, அப்போது ரெண்டு பேருமே பிஸ்னஸில் போட்ட அமௌண்ட் என்னவாக இருக்கும்? சேமாக இருக்கும். புரியுதுங்களா? ரெண்டு பேருமே பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு சேமாக இருந்தால் தான் கடைசியில் கிடைக்கிற ஷேரில் இருந்து பங்கு கரெக்டாக ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக போகும். ரெண்டு பேரும் ஒரே காசு தான் பிஸ்னஸில் போட்டிருக்கோம். அப்போது என்ன சொல்லுவோம்? கடைசியில் கிடைக்கிற ஷேர்லேருந்து நம்ம பாதி பாதி எடுத்துக்கலாம், ரைட்? நம்ம அதிகமாக, நான் அதிகமாகவும் போட்டிருக்க மாட்டேன், நீங்கள் அதிகமாகவும் போட்டிருக்க மாட்டீங்க. ரெண்டு பேருமே பிஸ்னஸ் ஆரம்பித்தோன்னா ஒரு வருஷம் கழித்து ரெண்டு பேருக்குமே கிடைக்கிற டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், பிஸ்னஸில் போட்ட காசு சேமாக இருந்துச்சுன்னா தான் கடைசியாக பிசினஸ்ல வர ப்ராஃபிட்ல இருந்து நம்ம ரெண்டு பேர்த்துக்குமே அமௌண்ட் ஈக்குவலா போகும். அவங்க அதை தான் சொல்றாங்க, இஃப் அட் தி எண்ட் ஆஃப் தி இயர் தே போத் கெட் an ஈக்குவல் ஷேர். இப்போ அந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் கவனிங்க. ராம் வந்து 10,000 12 மாசத்துக்கு போட்டுருக்கான். ஸோ ராமோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1,20,000. கரெக்ட் தானே? 10,000 into 12 ங்கிறது 1,20,000.
ராம் வந்து 12 மாதம் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 1,20,000. அப்போன்னா பானு எவ்வளோ தான் இருக்கணும்? 1,20,000 தான் இருக்கணும். இப்போ தான் சொன்னோம் ரெண்டு பேரோட இன்வெஸ்ட்மெண்ட் சேமாக இருக்கணும்னு. அப்போது இந்த பானுங்கிற பர்சனோட இன்வெஸ்ட்மெண்ட் 1,20,000 இருக்கணும்னா பானுவோட இன்வெஸ்ட்மெண்ட் 40,000. அப்போது ஒய்க்கு பதிலாக என்ன நம்பர் போட்டால் 1,20,000 வரும்னு கேட்டிங்கன்னா, ஒய்க்கு பதிலாக 3 போட்டிங்கன்னா 1,20,000. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அப்போது பானுங்கிற பர்சன் 3 மாதம் பிஸ்னஸில் இருந்திருப்பாங்க. ஸோ ராமுங்கிற பர்சன் 12 மாதம் பிஸ்னஸில் இருந்திருப்பாங்க. அப்படி இருந்தால் தான் ரெண்டு பேரோட இன்வெஸ்ட்மெண்ட் சேம். ரெண்டு பேரோட இன்வெஸ்ட்மெண்ட் சேம்னா ரெண்டு பேரோட ப்ராஃபிட்டும் சேம், அந்த ஷேரும் சேம். சரி, இதை கண்டுபிடிச்சிட்டோம். பட் நம்ம கண்டுபிடிக்க போகிற ஆன்சர் என்னென்னு தான் முக்கியம். நீங்கள் பாட்டுக்கு ஆப்ஷனில் 3 இருக்குன்னு சொல்லி 3-ஐ டிக் போட்டுறாதீங்க. போன சம்மாரி இதில் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஹவு மெனி மந்த்ஸ் ஆஃப்டர் த பிஸ்னஸ் ஸ்டார்டட் டிட் பானு ஜாயின், எவ்வளோ மாதம் கழித்து பானு பிஸ்னஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. மொத்தம் பிஸ்னஸ் நடந்தது 12 மாதம், பானு பிஸ்னஸில் இருக்கிறது 3 மாதம். அப்போ எவ்வளோ மாதம் முன்னாடி ஜாயின் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா 9 மந்த்ஸ். 9 மாதம் பானுங்கிற பர்சன் பிஸ்னஸில் இல்லை, 9 மாதம் கழித்து கடைசியில் இருக்கிற 3 மாதம் தான் பிஸ்னஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ தான் ரெண்டு பேருக்கும் கிடைச்ச ஷேர் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம ஆன்சர் என்ன சொல்லலாம்னா, பானுங்கிற பர்சன் 9 மந்த்ஸ் கழித்து தான் பிஸ்னஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து 9 மந்த்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ ஈஸியாக போட்டு ஆன்சரில் தப்பு பண்ணிடாதீங்க. போன குவஸ்டனுக்கும் இந்த குவஸ்டனுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். ஒய்ங்கிறது இங்கே கண்டுபிடிச்சது எவ்வளோ மாதம் பிஸ்னஸில் இருந்திருக்காங்கன்னு. 3 மாதம் பானு பிஸ்னஸில் இருந்திருக்காங்க. பட் அவங்க கேட்குறது எவ்வளோ மாதம் கழித்து பிஸ்னஸில் ஜாயின் பண்ணாங்க. ஸோ 9 மாதம் கழித்து தான் பானுங்கிற பர்சன் பிஸ்னஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து 9 மந்த்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஷின் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு 3 கொஷின் வந்து ரெண்டு பேர் பிஸ்னஸில் வேரியஸ் மந்த்ஸில் ஜாயின் பண்ணுற மாதிரி, ரைட்? பட் 4th கொஷின் 5th கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாமல் லெசன் நம்பர் 3, லெசன் நம்பர் 4 எல்லா லெசன்ஸும் போய் பாருங்கள். அப்போ தான் பார்ட்னர்ஷிப் டாபிக் உங்களால் கம்ப்ளீட்டாக புரிஞ்சிக்க முடியும்.